ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த மிளகு ரசம். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு 20 பல் பூண்டை நான் அப்படியே வச்சுருக்கிறேன், எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் சீரகம், மிளகு, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் 3 வத்தல். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு புளியை நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ரசம் ரொம்பவே நல்லதுங்க. மிளகு வந்து சளியை முறிக்கக்கூடிய சக்தி இருக்குதுங்க. மிளகு நம்ம அடிக்கடி குழம்புல சேர்த்துக்கணும். ரெகுலராக நம்ம ஒரு 10 பல் மிளகு கூட சளி இருந்தது சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, மிளகை சாப்பிட்டுட்டு ஒரு சுடுதண்ணி ஒரு கிளாஸ் அளவு குடிச்சிட்டு வந்தோம்னா உடனே சளி சரியாயிடுங்க. ஒரு 3 நாள் தொடர்ந்து அப்படி பண்ணால் சளி நமக்கு குறைஞ்சிடும். மிளகில் அவ்வளோ சக்தி இருக்குது. இப்போ நம்ம புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ 2 தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு போகிறேன். மிளகை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேங்க. மிளகு காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய சக்தி கூட மிளகில் இருக்குங்க. மிளகு ரொம்பவே நல்லதுங்க. சீரகம் செரிமானம் ஆகக்கூடிய சக்தி இருக்குது. சீர் பிளஸ் அகம், அகத்தை சீர்படுத்தக்கூடியது. நல்ல ஜீரண சக்தி சீரகத்துக்கு இருக்குது. நம்ம டெய்லி சீரக தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தொப்பையை கூட கரைக்கக்கூடிய சக்தி இருக்குதுங்க அதில். இப்போ நான் நல்லா தக்காளியை கரைச்சி எடுத்துக்கிறேன். பூண்டு வந்து கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்திங்க. அதனால் பூண்டும் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ மிளகு, பூண்டு, சீரகம், வத்தல் இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக குறப்பரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, ரசத்துக்கு குறப்பரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை இரும்பு சத்து இருக்குதுங்க. நம்ம முடிக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்ததை, குறகுறப்பாக அரைச்சி எடுத்ததை இந்த புளிக்கரைசலை அதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கேன். இப்போ உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நம்ம எல்லா குழம்புலையும் நிறையவே ஆட் பண்ணிக்கணுங்க. ஏன்னா அது ஒரு ஆன்டிபயாட்டிக் நாசினி, நம்ம உடலில் உள்ள எல்லா கிருமிகளையும் சுத்தப்படுத்திடும். இப்போ நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். பெருங்காயத்தூள் வந்து நல்ல ஜீரண சக்தியாக கூடியதுங்க. எந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருந்தாலும் பெருங்காயத்தூள் நம்ம ஒரு சுடுதண்டை கலந்து சாப்பிட்டோம்னா உடனே சரியாயிரும். குழந்தைங்களுக்கு கூட பெருங்காயத்தூளை சுடுதண்டில் கலந்து கொடுத்தோம்னா உடனே சரியாயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடாயில் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து நம்ம பொரிய விட்டுக்கலாம். இதை பொரிஞ்ச உடனே நம்ம 2 வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். பொரிஞ்ச உடனே பெருங்காயத்தூள் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச புளிக்கரைசலை நம்ம ஊற்றி தாளிச்சாச்சு, ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரணுங்க. கொதி வந்தோடனே முறை பொங்கும்போது நம்ம இறக்கிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரசத்தை லேசாக முறை பொங்கும்போது இறக்கி விட்டுணும். இப்போ எனக்கு மஞ்சத்தூள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு, ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க, முறை பொங்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்தை இறக்கி வச்சிடணுங்க. இப்போ கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலையை சேர்த்து நம்ம இறக்கலாம். நமக்கு டேஸ்டியான ரசம், ஆரோக்கியமான ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி அடிக்கடி உணவில் இந்த ரசம் சேர்த்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.